இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ரவாங் உணவகத்தில் சண்டை, எண்மர் கைது. நேற்று அதிகாலை ரவாங்கில் உணவகம் ஒன்றில் நிகழ்ந்த கைகலப்பு தொடர்பில் போலீசார் எண்மரை கைது செய்திருக்கின்றனர். அந்த கைகலப்பு தொடர்பில் கொம்பாக் போலீஸ் நிலையத்திற்கு வாக்குமூலம் அளிக்க வந்திருந்த போது 23 வயதிலிருந்து 29 வயதுக்கு இடைப்பட்ட 4 கைது செய்யப்பட்டனர். மேலும் 4 தாங்களாகவே போலீசிடம் சரணடைந்ததாக கொம்பாக் போலீஸ் தலைவர் ACP அரிஃபை தரவே தெரிவித்தார். அந்த சம்பவம் தொடர்பில் மேலும் சிலர் தேடப்படுவதாகவும் அவர் கூறினார். அதிகாலை மணி 1 நிகழ்ந்த சண்டையில் 29 வயது ஆடவர் ரவாங்கில் உள்ள உணவகத்தில் தனது நண்பர்களுடன் பானம் அருந்தி கொண்டிருந்தார். அப்போது மற்றொரு கும்பலுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டில் அவர்கள் அமர்ந்திருந்த மேசையின் மீது போத்தல்கள் வீசப்பட்டன. பின்னர் பாதிக்கப்பட்ட நபரும் திரும்ப போத்தல்களை வீசியதில் இரு கும்பல்களுக்கு இடையில் கைகலப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் புகார் அளித்த நபருக்கு கை, நெஞ்சு பகுதியில் காயங்கள் ஏற்பட்டுள்ளன. பாடகி சித்தி நூர் ஹசிலாவிற்கு 2வது குழந்தை பிறந்தது. நாட்டில் பிரபல பாடகியான டத்தோஸ்ரீ சித்தி நூர் ஹசிலாவிற்கு சிலாங்கூரில் உள்ள மருத்துவ மையத்தில் இன்று காலை மணி 6:21 அளவில் அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. அறுவை சிகிச்சையின் வாயிலாக அவர் 3.84 கிலோகிராம் எடை கொண்ட குழந்தையை பிரசவித்தார். தாயும் செய்யும் உடல் நல்ல நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. டத்தோஸ்ரீ சித்தி நூர் ஹசிலா டத்தோஸ்ரீ காலிட் முகமது ஜீவா தம்பதியருக்கு ஏற்கனவே IVF செயற்கை கருத்தரப்பின் மூலமாக மகள் பிறந்து 3 வயதாகிறது. கோவிட் தொற்று கோதா கமிங்கோன் பள்ளியை மூடும்படி பெற்றோர்கள் கோரிக்கை. அண்மையில் கோதா கமிங்கோன் இடைநிலைப் பள்ளியில் கோவிட் தொற்று பரவியதை தொடர்ந்து அப்பள்ளி மூடப்பட்டு இணைய வாயிலாக மாணவர்களுக்கு பாடங்கள் நடத்தப்பட வேண்டும் என அப்பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆசிரியர் ஒருவரும் 4 மாணவர்களும் கோவிட் தொற்றுக்கு உள்ளானதை தொடர்ந்து 6 வகுப்புகளைச் சேர்ந்த 182 மாணவர்களுடன் 41 ஆசிரியர்களும் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தனர். அதோடு இவர்கள் அனைவரும் கைவில்லைகளையும் அணிந்திருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தனர். எனினும் அப்பள்ளி தொடர்ந்து வழக்கம்போல் செயல்படுவதற்கு மாவட்ட சுகாதார அலுவலகம் அனுமதி வழங்கியது. மேலும் 43 மாணவர்களிடம் உமிழ்நீர் பரிசோதனையும் நடத்தப்பட்டது. தங்களுக்கு பள்ளிகளுக்கு பிள்ளைகளை அனுப்பி வைப்பது பாதுகாப்பாக இல்லை என பெரும்பாலான பெற்றோர்கள் கருதுவதாக 47 வயதுடைய சசிகுமார் சண்முகம் தெரிவித்தார். பல ஆசிரியர்கள் தனித்திருப்பதால் ஆசிரியர்கள் பற்றாக்குறையும் ஏற்பட்டுள்ளது. எனவே பள்ளியை மூடிவிட்டு இணைய வாயிலாக பாடங்களை நடத்துவதே சிறப்பாகும் என சசிகுமார் வலியுறுத்தினார். முகக்கவசம் அணிய சொன்னதால் பணியாளரை தாக்கிய வாடிக்கையாளரை முகக்கவசம் அணிய சொன்னதால் கடையின் பணியாளர் தாக்கப்பட்ட சம்பவம் நெகிரி செம்பிலானில் நிகழ்ந்துள்ளது. அந்த வயதான வாடிக்கையாளர் பணியாளரை திட்டியதோடு அவரை தலையில் அடித்து கழுத்தை பட்டையை பிடித்து தள்ளிய காட்சி சம்பந்தப்பட்ட கடையின் CCTV ரகசிய கேமராவில் பதிவாகியுள்ளது. முகக்கவசம் அணிய சொன்னால் எங்களையே அடிக்கிறார்கள் எனும் குறிப்புடன் சம்பந்தப்பட்ட அந்த காணொலி மாஸ் புக்தி தனது ட்விட்டர் கணக்கில் வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் இருந்து வரும் பயணிகளை 14 நாட்கள் தனிமைப்படுத்த வேண்டும். வெளிநாட்டில் இருந்து வரும் பயணிகள், குறிப்பாக இந்தியாவில் இருந்து வரும் பயணிகள் கட்டாயம் 14 நாட்கள் தனிமைப்படுத்தி வைக்க வேண்டும் என முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜிப் துன்ரசாக் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவில் பதிவாகும் புதிய கோவிட் தொற்றுகளில் 60 விழுக்காட்டுக்கும் அதிகமான தொற்றுகள் தம்மை உருமாறிய இரட்டை பிறழ் கோவிட் திறப்புகள் ஆகும். அவ்வகை வைரஸ் இளைஞர்களை அதிகம் பாதிப்பதாகவும் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது கடினம் என டத்தோஸ்ரீ நஜிப் கூறியுள்ளார். நாட்டில் கோவிட் முன்னெச்சரிக்கையாக ஒருவர் கட்டாயம் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டிய நாட்கள் 7 தினங்கள் ஆகும். தொழிலாளர் தங்கும் இடங்களை மேம்படுத்த 1-3 ஆண்டுகள் கால அவகாசம் வேண்டும். 446 சட்ட விதிகளுக்கு ஏற்ப தொழிலாளர்களுக்கு முறையான தங்கும் இட வசதியை ஏற்படுத்தி தருவதற்கு தங்களுக்கு 1 ஆண்டிலிருந்து 3 ஆண்டுகள் வரை கால அவகாசம் தரப்பட வேண்டும் என மலேசிய முதலாளிமார்கள் சம்மேளனம் கேட்டுக் கொண்டுள்ளது. தொழிலாளர் தங்கும் இட வசதி தொடர்பில் 446 சட்டத்தின் கீழ் குறிப்பிட்டுள்ள விதிமுறைகளை பூர்த்தி செய்வதற்கு அதிக நிதி தேவைப்படுகிறது. அத்துடன் கோவிட் பெருந்தொற்றால் தொழில் நிறுவனங்கள் இன்னும் முழுமையாக மீளாத நிலையில் கூடுதல் அவகாசத்தை தங்களுக்கு வழங்கும்படி அந்த சம்மேளனத்தின் நிர்வாக இயக்குநர் சாம்சுதீன் பர்டான் கேட்டுக் கொண்டார். ஆட்பலத்துறை கடந்த பிப்ரவரி முதல் April 15 வரையில் மேற்கொண்ட சோதனையில் 73 விழுக்காட்டுக்கும் அதிகமான முதலாளிமார்கள் தொழிலாளர்களுக்கு முறையான தங்கும் இட வசதியை ஏற்படுத்தி தரவில்லை என்பது கண்டறியப்பட்டது. அதன் தொடர்பில் சாம்சுதீன் பர்டான் கருத்துரைத்தார்.
தற்பொழுது தொழிலாளர் தங்கும் இடங்களை மேம்படுத்துவதற்கு ஓராண்டுகள் ஆகும். புதிதாக தங்கும் இடங்களை கட்டி அனைத்து தேவையான வசதிகளையும் ஏற்படுத்தி தருவதற்கு ஈராண்டிலிருந்து 3 ஆண்டுகள் வரை பிடிக்கும் என்றார் அவர். பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்ட பத்மினியை சென்னைக்கு அனுப்புவதில் இழுபறி. பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டு தற்பொழுது ஆதரவற்றோர் இல்லத்தில் இருந்து வரும் தமிழக பிரஜையான 39 வயதுடைய பத்மினியை சென்னைக்கு அனுப்பி வைப்பதில் பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக மலேசிய உலக மனித நேய இயக்க தலைவர் கமலநாதன் தெரிவித்தார். ஆண்டுகளுக்கு முன் மலேசியாவில் வேலை செய்வதற்காக வந்த பத்மினி பக்கவாதத்தினால் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் உடல் நலம் இல்லாமல் கோலாலம்பூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். மருத்துவ சிகிச்சைக்கு பின் விமானத்தில் பயணம் செய்ய முடியும் என மலேசிய மருத்துவர்கள் சான்றிதழ் கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து பத்மினியை சென்னைக்கு அனுப்பி வைப்பதற்காக KLIA விமான நிலையம் வரை கொண்டு செல்லப்பட்டது. பயணம் செய்வதற்கு சில மணி நேரத்திற்கு முன்னர் பத்மினியை விமான நிலையத்தில் ஏற்றுவது குறித்து சர்ச்சைகள் ஏற்பட்டது. பத்மினியை விமானத்தில் ஏற்றுவதற்கு முன் விமானத்தில் பயணம் செய்யக்கூடிய உடல் நலத்தை கொண்டிருப்பதை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனத்தின் மறுப்புணர்கள் சான்றிதழ் கொடுத்தால் மட்டுமே அவர் சென்னைக்கு பயணம் செய்வதற்கு அனுமதிக்க முடியும் என விமான நிறுவனம் புதிய விதிமுறையை ஏற்பட்டது. இதனால் 5 மாத காலமாக பத்மினியை சென்னைக்கு அனுப்பி வைப்பதில் முட்டுக்கட்டு ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இன்று 10,000 மூத்த குடிமக்களுக்கு கோவிட் தடுப்பூசி போடப்படும். நாட்டின் கோவிட் தடுப்பூசி திட்டம் இன்று 2ஆம் கட்டத்தை எட்டியுள்ளது. இன்று தொடக்கமாக 75 வயதிற்கு மேற்பட்ட 9,916 பேர் கோவிட் தடுப்பூசியை எடுத்துக் கொள்ளவிருக்கின்றனர். நாடு முழுவதிலும் உள்ள 30 தடுப்பூசி மையங்களில் அவர்கள் அனைவரும் தடுப்பூசியை போட்டுக் கொள்ளவிருப்பதாக சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் அடாம்பாபா தெரிவித்தார். மீரியில் பள்ளிக்கூடங்கள் 2 வாரங்களுக்கு மூடப்படுகின்றன. கூச்சிங் மீரியில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை 400 தாண்டியிருப்பதை அடுத்து அம்மாவட்டத்தில் உள்ள பள்ளிக்கூடங்கள் 14 நாட்களுக்கு மூடப்படுகின்றன. அப்பகுதியில் இதுவரை பதிவாக இருக்கும் மொத்தம் 3,253 கோவிட் தொற்று எண்ணிக்கையில் 13% பள்ளி செல்லும் மாணவர்கள் ஆவர். இனியும் அதிகமான நோயாளிகளை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் மீறி மருத்துவமனைகளும் தனிமைப்படுத்தும் மையங்களும் உள்ளன. அதையடுத்து பள்ளிகளை மூடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சரவாக்கில் கோவிட் தொற்று விவகாரங்களுக்கு பொறுப்பேற்றிருக்கும் அமைச்சர் டத்தோ லீ கிம் ஷின் தெரிவித்தார். நீண்ட நாட்கள் பார்க்காத ஏகம். மாநில எல்லையில் பெற்றோர்கள் சந்தித்த மகள். கெடா பெர்லிஸ் எல்லைப் பகுதியில் இளம் பெண்ணும் அவரது பெற்றோரும் சந்தித்துக் கொண்ட காணொலி பதிவு ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. மாநிலம் கடக்க விதிக்கப்பட்டிருக்கும் தடையால் அந்த பெண் நீண்ட காலமாக தனது பெற்றோரை சந்திக்க முடியாமல் இருந்துள்ளனர். எல்லை தடுப்பில் போலீஸ் அதிகாரிகள் பார்வையிட சம்பந்தப்பட்ட பெற்றோர் தங்களது பிள்ளைக்கு உணவை எடுத்து செல்லும் காட்சியும் அந்த காணொலியில் காண முடிகிறது. முறையான ஆவணமற்ற இந்திய பிரஜைகள் உட்பட வெளிநாட்டினர் 2 நாட்களில் நாட்டிலிருந்து வெளியேற வேண்டும். ஜனவரி 1ஆம் தேதி நாட்டிற்குள் நுழைந்த இந்திய பிரஜைகள் உட்பட வெளிநாட்டினர் முறையான ஆவணங்கள் எதுவும் இன்றி தங்கியிருந்தால் இன்னும் 2 நாட்களுக்குள் அதாவது April 21ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்குள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என ஏற்கனவே குடிநுழைவுத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு புதன்கிழமை நள்ளிரவு 12 மணிக்குள் இந்திய பிரஜைகள் நாட்டிலிருந்து வெளியேறினால் குடிநுழைவுத்துறையின் நடவடிக்கையில் இருந்து தவிர்க்க முடியும். இல்லாவிட்டால் சட்டவிரோத குடியேறிகள் என்ற முத்திரையிடப்பட்டு கைது செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டு கருப்பு பட்டியலில் இடம்பெறும் அபாயத்தை எதிர்நோக்கும் சாத்தியம் உள்ளது. சட்டவிரோத குடியேறிகளாக கைது செய்யப்படுவோர் இனி நாட்டிற்குள் நிரந்தரமாக குடிநுழைவு தடை விதிக்கப்படுவர் என குடிநுழைவுத்துறை எச்சரித்துள்ளதையும் இந்திய பிரஜைகள் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே இன்னும் 2 நாட்களுக்குள் நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் விமான நிலையத்தில் காத்திருந்து இந்தியாவில் உங்களுக்கு வசதியான ஒரு இடத்தில் தரையிறங்கி அங்கிருந்து உங்களது இல்லத்திற்கு செல்லும்படி கிலான் KPS பயண நிறுவனத்தின் நிர்வாகி KP சாமி இந்திய பிரஜைகளை கேட்டுக்கொண்டார். மூத்த குடிமக்களுக்கு சினோவாக்குடன் ஃபைசர் தடுப்பு மருந்தும் செலுத்தப்படும். நாட்டில் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு சீனாவின் சினோவாக் தடுப்பூசி மட்டுமே செலுத்தப்படும் எனும் தகவலை அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் கைரி ஜமாலுடீன் மறுத்தார். அண்மையில் வெளியான செய்தி ஒன்றின் தலைப்பு அந்த குழப்பத்தை ஏற்படுத்தி இருப்பதாக அவர் கூறினார். நாட்டில் 60 வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு சினோவாக் தடுப்பு மருந்தை செலுத்த கோவிட் தடுப்பு மருந்தின் கையிருப்பை உறுதி செய்யும் செயற்குழு அனுமதி அளித்திருப்பதற்காகவே தாம் அண்மையில் அறிவிப்பு செய்ததாக அவர் குறிப்பிட்டார். ஆனால் நாட்டில் மூத்த குடிமக்களுக்கு சினோவாக் தடுப்பு மருந்து செலுத்தப்படும் என தலைப்பிட்டு செய்தி வெளியானது. உண்மையில் சினோவாக் தடுப்பு மருந்துடன்
நாட்டில் முதியவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசியும் செலுத்தப்படும் என கைரி தமது ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடன் மலேசியா 100 கோடி டாலர் பங்காளித்துவம். பெர்சாமா மலேசியா முயற்சியின் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான இலக்கவியல் பொருளாதார திட்டம் தொடர்பாக மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடன் மலேசியா இணைந்து பணியாற்றும். பெர்சாமா மலேசியா திட்டத்தை பிரதமர் முஹிதின் யாசன் இன்று தொடக்கி வைத்தார். இத்திட்டத்திற்கு தொடக்க கட்டமாக 100 கோடி அமெரிக்க டாலர் முதல் 400 கோடி அமெரிக்க டாலர் வரை செலவு பிடிக்கும் என்று அவர் தெரிவித்தார். கடந்த 30 ஆண்டுகளில் மலேசியாவில் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் முக்கியத்துவம் வாய்ந்த முதலீடு இதுவாகும். நாட்டில் முதலாவது தரவு மையத்தும் அந்த நிறுவனம் அமைக்கவிருக்கிறது. அதிகரிக்கும் கோவிட் தொற்று எண்ணிக்கை சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. சுகாதார அமைச்சு வெளியிடும் தினசரி கோவிட் தொற்று எண்ணிக்கை தமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக அம்னோ தலைவர் அகமது சாஹித் ஹமீதி கூறியுள்ளார். தினசரி கோவிட் தொற்று எண்ணிக்கை ராக்கெட் போன்று உயர்கின்றது. அந்த தகவல் உண்மையா? அந்த பாதிப்பினை குறைக்க ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என அவர் கேள்வி எழுப்பினார். ரமலான் தொடங்கி 6 தினங்களிலேயே நாட்டில் கோவிட் தொற்று எண்ணிக்கை 1000 தாண்டியுள்ளது. அந்த எண்ணிக்கை உயர்வை ரமலான் சந்தைகளுடன் தராவி தொழுகையுடனும் தொடர்பு படுத்த வேண்டாம் என அகமது சாயித் ஹமீதி கூறினார். மக்களை பயமுறுத்துவதற்காகவே இது போன்றதொரு உயர்வான எண்ணிக்கையை காட்டுகிறார்களா, அல்லது ஆகஸ்ட் 1 தேதியுடன் முடிவுக்கு வரும் அவசரகால உத்தரவை நீட்டிக்க அரசாங்கம் விரும்புகிறதா என தனது பேஸ்புக் பதிவின் வாயிலாக அகமது சாஹித் வினவினார். மேலும் தாம் யாரையும் குற்றம் சாட்டவில்லை எனவும் சந்தேகத்தை களையவே விரும்புவதாக அவர் குறிப்பிட்டார். ஆடவரின் தற்கொலை முயற்சி முறியடிப்பு. தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட ஆடவர் ஒருவர் தீயணைப்பு படையினரால் காப்பாற்றப்பட்டார். இன்று விடியற்காலை மேரூராயா அமான்ஜயாவில் உள்ள பஸ் முனையத்தின் 2வது மாடியில் இருந்து கீழே குதித்து 41 வயதுடைய ஆடவர் தற்கொலை செய்து கொள்ள முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த தகவலை அறிந்து இப்போ தீயணைப்பு நிலையத்தின் 14 தீயணைப்பு வீரர்கள் அந்த பஸ் முனையத்திற்கு சென்றனர். அப்போது 15 மீட்டர் உயரம் கொண்ட விளம்பர பலகையில் அந்த ஆடவர் நின்று கொண்டிருந்தார். அவர் கடுமையான மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருந்ததாக தீயணைப்பு அதிகாரி ஒருவர் கூறினார். தீயணைப்பு படையின் அதிகாரி ஒருவர் 1 மணி நேரம் பேச்சு நடத்திய பின் அந்த நபர் தற்கொலை முயற்சியை கைவிட்டார். மேல் நடவடிக்கைக்காக அந்த ஆடவர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார்.